இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். கொடைக்கானலில் இந்திய செஞ்சிலுவை சங்கம் சார்பில் குதிரைக்கு ஓட்டுநர்களுக்கு சுமார் 100,000 மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை மட்டுமே நம்பி சுமார் 10,000 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு முக்கிய சுற்றுலா பகுதியாக ஏரி சாலை அமைந்துள்ளது. பயணிகள் படகு சவாரி, சைக்கிள் சவாரி, குதிரை சவாரி செய்வது வழக்கம். தற்போது இ பாஸ் பெற்று சுற்றுலா பயணிகள் வர துவங்கியுள்ளனர். கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் குதிரை சவாரி மேற்கொள்வது வழக்கம். ஆனால் குதிரை சவாரிக்கு தடை நீடித்து வரும் நிலையில் தங்களின் வாழ்வாதாரம் இழந்து வருவதாக குதிரை ஓட்டுநர்கள் வருத்தம் தெரிவித்தனர். தொடர்ந்து இந்திய செஞ்சிலுவை சங்கம் கொடைக்கானல் கிளை சார்பில் சுமார் 100,000 மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு சார் ஆட்சியர் சிவகுரு பிரபாகரன் தலைமை வகித்தார். தொடர்ந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தீ விபத்து ஏற்பட்டு வீடுகளை இழந்த 2 குடும்பங்களுக்கு 20,000 நிவாரணம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் கிளை தலைவர் குரியன் ஆபிரகம் செய்திருந்தார். தினக்குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கண்ணன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.